ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். வீட்டுக்காக இளமை காலத்து கூட என்னென்னலாம் என்ஜாய் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்காக குடும்பத்துக்காகவே ஓடிட்டு இருக்க எல்லா தம்பி தங்கைஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தேன். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம லைஃப் வேறு லெவலில் மாறும், நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மாறும், நம்ம குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகும் நினச்சி எப்பயுமே ஓடிட்டே இருங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே நிற்கிறேன், அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அதுக்கப்புறம் என்ஜாயே பண்ண முடியாது லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. லைஃப் பார்ட்னரை ரொம்ப வைஸாக சூஸ் பண்ணிங்கன்னா வயசாகிற வரைக்கும் நல்லா வாழலாம் நீங்கள், அதையும் சொல்லிக்கிறேன் சார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட ஹஸ்பண்ட் வந்து உங்களோட பெரிய 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 ஃபேன். அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் கூட உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கும், அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டு சுற்றிட்டு இருப்பான். அண்ட் ஷோவில் நிறையா வாட்டி வந்து அவன் அவர் சொல்லிட்டேன், அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன், அவர் இவருன்னு சொல்லியிருக்கணும், அதை நான் மறந்துடுவேன் அந்த ஸ்பாட்டில். அவரோட உங்களோட பெரிய 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 ஃபேன் சார், எனக்காக அவருக்கு வந்து நீங்கள் ஹாய் பிரபா சொல்லணும் சார். ஹாய் பிரபா, தேங்க் யூ ஃபார் பீயிங் அன் அட்மையரர். யூ ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் வைஃப். என்ஜாய் யுவர் நியூ இயர் வித் ஹர். எங்கள் புது வருட பரிசு. நன்றி சார், மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.